ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆறு விதமான சட்னி பார்க்க போகிறோம். இது எல்லாமே தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி எல்லாமே தேங்காய் இல்லாமல் செஞ்சது. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ வெங்காய தக்காளி சட்னி நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், மூணு பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். கட் பண்ணி போட்டிங்கன்னா வெடிக்கும், பார்த்துக்கோம். வெங்காயம் போட்டுக்கலாம், அதே பூண்டும் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வந்து கலர் மாறினா போகிறோம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் வந்து வதங்கினாலே போகிறோம். கொத்தமல்லியும் வந்து போட்டுக்கலாம். இப்போ போகிறோம், எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இது உப்பு சேர்த்து நான் இப்போ அரைச்சிட்டேன், பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி தான் அரைக்கணும். இப்போ வந்து நம்ம இது வந்து நான் நீங்கள் தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கோங்க, தாளிக்காமையும் வந்து இதை சாப்பிடலாம். ஏன்னா நம்ம நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இது வந்து டேஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் தாளிப்பு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து தாளிக்கலை. தக்காளி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வந்து தாளிக்கணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம வேர்க்கடலை சட்னி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது நான் ரெண்டு பேருக்கு சட்னி பண்ணுறேன், அதனால வந்து நான் அரை கப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, அது நம்ம பார்த்தாலே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், ஒரு தட்டில் நம்ம போட்டிருக்கோம், இது ஆறட்டும். ஆறின பின்னாடி இந்த தோலெல்லாம் இப்படி பண்ணால் வந்துடும், அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போடுறேன், ஒரு டீஸ்பூன் உளுந்து போடுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மூணு பூண்டு போட்டுக்கலாம், ஒரு நாலு காஞ்ச மிளகாய். இது வந்து காரமாக இருக்கும், அதனால நான் நாலு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டு பேருக்கு தான் நான் செய்கிறேன். ஒரு துண்டு புளி, இங்கே பாருங்கள் சின்ன துண்டு தான். ஒரு அரை வெங்காயம், ஒரு ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம். ரொம்ப சட்னிக்கெல்லாம் ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போகிறோம். இது எடுத்துடலாம். இப்போ அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். இதை ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு டெம்பரிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம், ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசை அப்புறம் பணியாரம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக 15 பல்லு பூண்டு சின்ன பல்லாக இருக்கிறதுனால
கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் நான் வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இந்த காரம் போதும். ஒரு பெரிய வெங்காயம், இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய புளி, ஒன்று கொஞ்சம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க போகிறோம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஆறின பின்னாடியே நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து இது கார சட்னினால கொஞ்சம் மிளகாய் வந்து நீங்கள் கூட வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப காரம் வேண்டாம், அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தான் போட்டேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுல எண்ணெய் ஊற்றிட்டோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரே ஒரு மிளகாய் போட்டு, கருவேப்பிலை அதெல்லாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்து கலந்து நம்ம சட்னியில் அடிச்சோம். அடுத்தது மதுரை தண்ணி சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் இது மாதிரி வந்து ஸ்லிப் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. கலர் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம். இது ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பின்னாடி நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சதை வந்து இதில் கொட்டிடலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா ஒன்றும் போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல காரமாக இருக்குது, அதனால நம்ம 4 தான் போட்டிருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, 2 பூண்டு, இது வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், பெருங்காய்ச்சி, அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நம்ம மதுரை தண்ணி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து தான் நம்ம வெங்காய சட்னி பண்ண போகிறோம். இதில் வந்து பாருங்கள், ஒரு கப் சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதோடைய ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படி மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. காஞ்சி மிளகாய் போடுறேன். நான் வந்து ஒரு 5 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக வேணும்னா இன்னொரு 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு இந்த காரம் போதும். ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். இது நீங்கள் பச்சை மிளகாய் போட்டும் செய்யலாம், அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் போடும்போது கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். ஆறின பின்னாடி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காய சட்னி நம்ம அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்,
இதை வந்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு புதினா சட்னி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்து, இது கொஞ்சம் வதங்கின உடனே ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு பத்து ஒரு பன்னெண்டுலேருந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கிறேன், அதோட ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து புளி வேண்டான்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க. எதுவுமே வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். பாருங்க, இதை வந்து அப்படியே வதக்கிடலாம். புதினாவும் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இது நம்ம தேங்காய் இல்லாமல் அரைக்கிறோம், நீங்கள் வேணும்னா தேங்காய் போட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் இல்லாமையும் இது நல்லா தான் இருக்கும். இது ஆறின பின்னாடி உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இது ஒரு கண்டெய்னருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காய் போடணும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம், இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரே ஒரு மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். தால் சுட போட்டுக்கலாம். அவ்வளோதான், புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆறு சட்னி பார்த்துருக்கோம் தேங்காய் இல்லாமல். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.